பெருநகர சென்னை மாநகராட்சியில் இன்று வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தல்படி பெருநகர சென்னை மாநகராட்சியின் முக்கியமான பணிகளாக மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று முடிந்தது. இது ஒரு போர்க்கால அடிப்படையில் நாங்கள் இந்த மழைநீர் வடிகால்களை பணிகளை முடிச்சிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு மழை தொடங்கியிருக்குது. 10 சென்டிமீட்டர் மழை வந்து இப்போ 8 மணிலேருந்து பெய்ந்துட்டு இருக்கு. இது தொடர்ச்சியாக நான் மதிப்புக்குரிய துணை மேயர் அவர்கள், மதிப்புரிய ஆணையர் அவர்கள், மதிப்புக்குரிய ஆர்டிசி நார்த் அவர்கள், ஆர்டிசி சென்ட்ரல், ஆர்டிசி சவுத் எல்லாருமே களத்தில் இருக்கிறோம். நாங்கள் மழைநீர் வடிகால் பணிகளை நேரில் சேர்ந்து ஆய்வு செய்திருக்கோம். எந்த அளவுக்கு ஃப்ளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணியிருக்கோம். அண்ட் டிஸ்போசல் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பகுதியாக போய் நேரில் ஆய்வு செய்து எந்தெந்த இடத்துலலாம் எந்த அளவுக்கு ஃப்ளோ இருக்குது, ஃப்ளோ இல்லைனா எதனால் ஃப்ளோ இல்லை அப்படின்றத கண்டறிந்து அதுக்கான தீர்வுகளை நாங்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கிறோம். ஒரு ஒரு ஜோன்ஸ்லேயுமே சேர்மேன்ஸும் சரி, மாமன்ற உறுப்பினர்களும் சரி, அவங்கவுங்க டிவிஷனில் நேரில் சேர்ந்து ஆய்வில் இருக்காங்க. எல்லாருமே இப்போ வந்து ஸ்பாட்டில் தான் இருந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதை தவிர்த்து இப்போ நாங்கள் வந்து என்எஸ்சி போஸ்ட் ரோட்டில் போய் ஆய்வு செய்தோம். ரிப்பன் பில்டிங் வெளியில் ஆய்வு செய்திருக்கோம். வால்டாக்ஸ் ரோட் போயிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ இங்கே பிரகாஷம் சாலைக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல எல்லாமே கடந்த ஆண்டு ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்ட இடங்கள். இது எல்லாமே இந்த ஆண்டு வந்து இங்கே நல்லா ஃப்ளோ இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோ கவரேஜ் கூட பண்ணிக்கலாம். இப்போ மேனுவல் ஓப்பன் பண்ணால் கூட உங்களுக்கு ஃப்ளோ தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ஃப்ளோ இருக்குது. மழைநீர் வடிகால் பணிகள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடைபெற்று வந்திருக்கிறது. ஒரு சில பகுதிகளில் வந்து தண்ணி நிற்குது. அந்த பகுதிகளில் கூட நாங்கள் அந்த இடத்துக்கு தேவையான அளவுக்கு மோட்டார் அரேஞ்ச் பண்ணி உடனே அந்த தண்ணிகள் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி வச்சிருக்கோம். ஜிபி ரோடு பொறுத்தவரையிலும் தண்ணி ஃப்ளோ போயிட்டு இருக்கு. நல்லா தான் போகுது, பட் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. மழை அதிகமாக இருக்கு. இப்போ 10 சென்டிமீட்டர் மழை பெய்யுது, அதனால ஸ்லோவாக இருக்கு. இப்போ மழை விட்டு ஒரு மணி நேரத்தில் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிடும் ஃப்ளோ. அதுக்கப்புறம் தண்ணி போயிடும். கடந்த ஆண்டு வந்து 2 நாள் 3 நாள் ஒரு பகுதியில் தண்ணி நிற்குதுன்னா நாங்கள் இப்போ அதை 1 ஹவரில் கிளியர் பண்ணி முடிக்கிறோம். இப்போ பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு நீங்க எந்த இடத்துலலாம் நீங்க தண்ணி நின்னது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துலலாம் இப்ப நீங்க நேர்ல போய் ஆய்வு செய்தா கூட தண்ணி அந்த பகுதிகள்லாம் இல்ல. இப்ப இந்த சாலையே எடுத்தீங்கன்னா கூட கடந்த ஆண்டு வந்து வெள்ளத்துல வந்து நல்லா பாதிக்கப்பட்ட இடம். இப்போ இந்த அளவு 10 சென்டிமீட்டர் மழை பெய்ந்திருக்கும் போது கூட இந்த இடத்துல தண்ணி நிக்காம ரோடு பாத்தீங்கன்னா நல்லா கிளியரா இருக்கு. ஸோ இதுதான் இந்த ஸ்டார்ம் வாட்டர் ஒர்க்கோட ரிசல்ட்டு. ஸோ இதுக்கப்புறமும் மழை அதிகமாக ஆனாலும் சரி, அதுக்கான மோட்டார்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ம் வாட்டர்லேயே நிறைய ஃப்ளோஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ அதுலேயே மோஸ்ட்லி ட்ரெயின் அவுட் ஆகிடும். அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் மோட்டார்ஸ். இப்போ நாங்கள் அந்த இடத்துல ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். மோட்டார்ஸ் 2 மோட்டார் வச்சுருக்கோம். அது வந்து மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. 2 ஹவரில் அந்த இடத்துல கிளியர் பண்ணிடுவோம் நாங்கள். அதுதான் முக்கியமானது என்னென்னா, கடந்த ஆண்டு 4 நாள் 5 நாள் தண்ணி நிற்கக்கூடிய இடத்துல கூட நாங்கள் இப்போ 1 ஹவரில் கிளியர் பண்ணி முடிக்கிறோம். மக்களுக்கு பாதிக்கப்படக்கூடாத அளவுக்கு மாண்புமிகு முதலமைச்சர்களின் உத்தரவின்படி மாநகராட்சியில் அனைத்து அதிகாரிகளும் மாமன்ற உறுப்பினர்களும் செயல்பட்டு